ஆறு மாத காலங்களில் நீதிமன்ற தடை உத்தரவு காலாவதி ஆகிவிடும் என்பது தவறு. உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றங்களில் நடைபெறும் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளில் பொதுவாக இடைக்கால தடை என்ற ஒரு விஷயம் பெரும்பாலும் வழக்கத்தில் பின்பற்றப்படும் ஒன்றாகும். முழு விசாரணையும் நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னரே ஏதேனும் ஒரு தரப்பினரின் மனுவை ஏற்று அதன் அடிப்படையில் வழக்குகளில் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு இடைக்கால தடை என்ற ஒன்று விதிக்கப்படுவதுண்டு. இது சார்ந்த விஷயங்களில் அடுத்தாற்போன்று எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படாத பட்சத்தில் மேற்கண்டவாறு பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை என்பது தானாகவே 6 மாத காலத்தில் ரத்தாகிவிடும் என்றவாறு உச்ச நீதிமன்றத்தில் 2018 வாக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. எனவே இவ்வாறு பெறப்படும் ஆணைகள் மற்றும் உத்தரவுகள் 6 மாத காலத்திலேயே காலாவதியாகும் நிலை ஏற்பட்டு வழக்கின் போக்கில் சிக்கலான நிலையை ஏற்படுத்தி வந்தன. இந்நிலையில் இவ்வுத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கினை 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியது. இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி ஒரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். மேற்கண்ட வழக்கின் விசாரணை முடிந்து விவரங்கள் அனைத்தையும் கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் பிறப்பித்த உத்தரவில் 2018 3 நீதியரசர்கள் வழங்கியபடி கீழ் மற்றும் உயர்நீதிமன்றம் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளில் வழங்கும் இடைக்கால தடை உத்தரவுகள் 6 மாத காலத்திற்குள் காலாவதி ஆகாது என்றும், மேலும் விதிவிலக்கான வழக்குகள் அன்றி மற்ற வழக்குகள் எதற்கும் மேல் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்களுக்கு வழக்குகளை முடிப்பதற்கென காலக்கெடு எதையும் விதிக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை சம்பந்தமான முன்னுரிமைகளை முடிவு செய்யும் உரிமை வழக்கு நடைபெறும் நீதிமன்றங்களின் தனிப்பட்ட உரிமை என்றும், அதில் மேல் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இத்தகைய வகையில் இந்த தீர்ப்பு நீதிமன்றங்களின் இடைக்கால தடை உத்தரவின் வாழ்நாளை நீட்டிக்கும் ஓர் உத்தரவாகவும், கீழ் கோர்ட்டுகள் மேல் கோர்ட்டுகளின் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வழங்கப்பட்டுள்ள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாகவும் அமைந்துள்ளது நீதித்துறையில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது என்பது நீதித்துறையிலும் உண்மையாக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம் என்றால் அது மிகையாகுமோ? தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.